கண்ணை மூடி கையை கட்டி எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து உதறி நடுங்க ஆரம்பிச்சிரும், தொண்டை அடைச்சிரும், படபடப்பாயிடும், வார்த்தை குளறும். அவ்வளோதான் ஒரிஜினல். ஒருத்தர் கூட பார்த்து பேசுகிற தகுதி நமக்கு கிடையாது. நண்பர்களே, நான் ஜோக்ஸ் இல்லை, நிஜமாக நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் அவர்கிட்ட ஸ்டோரி சொல்லுவேன். அவர் ரெண்டே லைன் அப்படியே கேட்டுட்டே, எதுக்கும் தடுக்கவே மாட்டார், ஃபுல்லாக பேசுகிற மட்டும், கண்ணு கூட சிமிட்ட மாட்டார், அமைதியாக கேட்டு இல்லை எது தனவுது அதையும் நான் அதுவும் அதை நாமளே தான் சொல்லணும். அப்போ தான் தெரிஞ்சுக்குவோம் இல்லையா, இல்லை எது எதெல்லாம் தானே வருது, வேக்கிறது, விறுவிறுக்கிறது, நடுங்கிறது, உதறது, குமுறுறது எல்லாம் என்னங்க, நான்லாம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இவன் நான் இப்படிலாம் பேசுகிறேன் இல்லையா, இந்த பேசுறது உங்களுக்கு எப்படி தெரியுது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டப்பட்டு நடுக்கமாக உதறி நடுங்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூல் டவுனாக பேசுகிற மாதிரி இருக்கு இல்லையா. ஆனால் உண்மையில் நான் வந்து இப்படிலாம் வந்து பேசக்கூடிய ஆளே கிடையாது, அது போய் சொல்லாது, சரிதானா. அப்போது என்ன பண்ணுவாங்க, சும்மா கீழே உட்காந்துக்கிட்டே கீழே 4 பேர்கிட்ட கூட அப்படி இப்படின்னு பேசலாம். ஸ்டேஜ் ஏறுனா கண்ணை மூடி கையை கட்டி எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து உதறி நடுங்க ஆரம்பிச்சிரும், தொண்டை அடைச்சிரும், படபடப்பாயிடும், வார்த்தை குளறும். அவ்வளோதான் ஒரிஜினல். ஒருத்தர் கூட பார்த்து பேசுகிற தகுதி நமக்கு கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டு கடை 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 கடைன்னு உள்ளே என்ன சொல்லுமோ அதை வாமிட்டு எடுக்க, அது குறையாக போட்டு அப்பா அப்படி சொல்லி போய் கிளறிங்கிறது. இவ்வளோதான் மொத்த சங்கீதம். மறுபடியும் ஐயாட்ட அப்படியே வந்தேன், ஐயா கருத்தெல்லாம் நல்லா தெரியுது ஆனால் பேசவே முடியல ஐயா அப்படின்னு. நான் வந்து ஒரு மணி நேரம் சொல்கிறேன், அவர் திருக்குறள் மாதிரி ரெண்டே லைன் தான், இதில் இதெல்லாம் தானாக வருது அப்படின்னு. நண்பர்களே, நான் ஜோக்ஸ் இல்லை, நிஜமாக நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் அவர்கிட்ட ஸ்டோரி சொல்லுவேன். அவர் ரெண்டே லைன் அப்படியே கேட்டுகிட்டே, எதுக்கும் தடுக்கவே மாட்டார், ஃபுல்லாக பேசுகிற மட்டும், கண்ணு கூட சிமிட்ட மாட்டார், அமைதியாக கேட்டு இல்லை எது தானாகுது அதையும் நான் அதுவும் அதை நாமளே தான் சொல்லணும். அப்போ தான் தெரிஞ்சுக்குவோம் இல்லையா, இல்லை எது எதெல்லாம் தானே வருது, வேக்கிறது, விறுவிறுக்கிறது, நடுங்கிறது, உதறது, குமுறுறது எல்லாம் என்னங்க, நான்லாம் அதை ஒன்றும் பண்ண முடியாது ரைட்டா. எனக்கு வேலை எங்கே, நான் எதை சொல்ல வேண்டுமோ அதை டெலிவரின்னு சொல்லுவோம், வெளியே பேசுகிறதுக்கு பேர் டெலிவரி. என்னுடைய ஃபோக்கஸ் எனக்குள்ளே இந்த உதறது, நடுங்குது, வேக்குதுங்கிறதுல பார்க்கணுமா, நான் என்ன கருத்து சொல்லணுமோ அதில் பார்க்கணுமா, ரைட். அதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், இந்த உதறினாலும் நீ உதறிக்கோ, வேத்தாலும் வேத்துக்கோ, குளறினாலும் குளறிக்கோன்னு அதுக்கு என்ன பண்ணிடணும், சுதந்திரம் கொடுத்துடணும். கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், முதல்ல அப்படி லைட்டாக அடைக்கும், அப்புறம் என்னாகும், இது அப்படியே சப்ரஸ் ஆகிட்டு ஸ்பீச்சு கிளியர் ஆகிடும், இது நீங்களே உணர்வீங்க. அப்படி இருந்தால் நான் தான் இன்றைக்கி இப்படி பேசும்போது பரவாயில்ல, எல்லாத்துக்கு கண்லேயும் என்ன தெரியுது, ஒளி தெரியுதா இல்லையா, தெரியுதா இல்லையா, நிஜமாக எனக்கு எல்லாத்துக்கு கண்லேயும் ஒளி தெரியுது, பரவாயில்ல, இப்போ கூட கதவை திறந்து விட்டுறலாம், நல்லா புரிஞ்சிருக்கிறீங்களா இல்லையா, புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையாம்மா. அதனால் இப்படி புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சரியா. ரெண்டு உதாரணம் சொன்னேன், மனசில் தோணுனது உணர்வுகள்லாம் என்னாச்சு, சரியில்லாத பய உணர்வு, நடுக்கம், வேதனைகள்லாம் நான் சரி பண்ண போகலை, நான் என்ன சொல்லணுமோ அதுக்கான, ஏன்னா நீங்கள் எல்லாம் இப்போ ஒரு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கலாம், ஒரு கம்பெனியில் பேச வேண்டியது இருக்கலாம், எங்கேயோ ஒன்று இறங்கி போய், அத்தனை பேருக்கு இந்த ஒரு தயக்கத்தினாலேயே நிறைய பேர் பயங்கர ஷார்ப்பான நாலேஜோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த தயக்கத்தினால அதை அப்படியே வாங்கிட்டு ஒருத்தவங்க வந்து அவன் பெரிய அப்பா டேக்கர் மாதிரி கதை விட்டுக்கிட்டு இருக்கான், விட்டுட்டுருக்கானா இல்லையா, எத்தனை பேர், அவங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும். அதனால் நம்ம திறமைகளை நாம் தான் வளர்த்துக்கணும், டெவலப் பண்ணிக்கணும், ஓகேங்களா. போயிட்டு வாட்ஸ்அப் எடுத்து ஆரம்பிச்சிடாது, என்னமோ இவன் சொல்லிக்கிட்டு இருந்தானே இது என்ன, ரூம் மீட்டர் 4-5 பேர் இருப்பீங்கல்ல, ஜோனெல்லாம் கரெக்டா, ஆர்கியூமெண்ட் பண்ணுங்கள், தப்பு இல்லை, பயங்கரமான ஆர்கியூமெண்ட் பண்ணுங்கள், எப்படி அவன் அவளை ஸ்ட்ராங்காக சொல்கிறான் கேளுங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பேசும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா வெளிப்படும், வெளிப்படும் வெளிப்படாதான், அதான் சொல்கிறேன், வேறு எதுவும் பேசாமல் எதை பேச, லாஜிக்கல் மைண்டோட நீங்கள் இங்கே இருக்கிற 3 நாட்களும் இதை மாதிரி ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, இந்த கேட்டை விட்டு போகும்போது எப்படி போகலாம், எல்லா கருமத்தையும் தூக்கி கிடாசிட்டு இங்கே இருக்கிற வெயிட்டை பூரா ஒருத்தனுக்கு நிஜமான வெயிட்டு ஒரு 50-70 கிலோன்னு வச்சுக்கிங்க, தலையில் சுமந்துட்டுருக்கிறது 1000 கிலோவோ இருக்கா இல்லையா சார், அவ்வளோ வேதனையோடு இருக்கிறாங்க, அவ்வளோ வெயிட்டை சுமந்துக்கிட்டு 7000 கிலோ 700 கிலோ 7 டன்னு எங்கெங்கேயோ வெயிட்லாம் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க, எத்தனையோ வருடம் இருக்கிறாங்க, தப்பு சொல்லு. இப்போ அவங்களுக்கெல்லாம் இறக்கி வச்சுருக்கிறதுக்கு ஒரு அதுதான் சொல்கிறேன், இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு சுப்பீரியரான ஒரு நல்ல விஷயம் எதுவாக இருக்க முடியும், ஒருத்தனுடைய மனபாரத்தை புரிஞ்சிக்கிட்டு அவனாக இறக்கி வைக்கிறதுக்கு வேலை செய்கிறோம், இருக்குல்ல ஹையஸ்ட்டு.
அதுக்கு மேலே அவர் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு கோடி கொடுத்தா கூட மன துயரத்தெல்லாம் நீக்கிற முடியாது. மன துயரத்தை நீக்கிறதுக்கு நீங்கள் ஒரு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் உங்களால் புரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், புரிஞ்சால் மட்டும்தான் விடுதலையே ஆக முடியும், இல்லைன்னா ஆக முடியாது. இவ்வளோ காலம் போனதெல்லாம் போகட்டும், இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சு நல்லபடியாக ஆகலாம். மனசில் வச்சு மறுபடியும் அங்கேயும் இங்கேயெல்லாம் எங்கேயும் கமா போடாமல் எங்கே இதை விட அதுவான் அது ஆனா பானாவாம் காணாமானா எந்த பானாவும் வேணாம், சும்மா சொல்கிறேன். அதெல்லாம் இது எந்த இதுக்கு வேணாம், நம்ம கமா 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 போட்டு தான் இங்கே வந்திருக்கோம், இங்கே என்ன பண்ணிடலாம், ஃபுல் ஸ்டாப் ரைட்டா. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஃபுல் ஸ்டாப்னா அது என்ன அப்படின்னா, தூக்கு தண்டனை கைதிக்கு வந்து தீர்ப்பு எழுதுனா அந்த நீதிபதி வந்து அந்த நிப்பை வந்து உடைப்பார். அதனுடைய அர்த்தம் என்ன, மறுபடியும் இந்த மாதிரி தண்டனை கொடுக்கும்போது வரக்கூடாதுங்கிறதுக்காக உடைக்கிறாரா? அப்படி இல்லை, அப்படியும் வச்சுக்கலாம். ஆனால் உண்மையான மீனிங்னா, நான் விசாரித்ததெல்லாம் ஆய்வு பண்ணதில் நான் என்னுடைய சுய சிந்தனையோட சுய அறிவோட சரியாகத்தான் இதுக்கு அந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறேன்னு சொல்லி, அதில் மறுபரிசீலனைக்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் இது மறுபடியும் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம். ஒரு விஷயத்தில் நீங்கள் காங்கிரீட்டாக ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அதை மறுபடியும் எடுத்து நீங்கள் பார்ப்பீங்களா, ஆய்வு பண்ண மாட்டீங்களா? அது மாதிரி இனிமேல் இது சம்மந்தமாக இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணதான் இனிமேல் எடுக்க போகிறது இல்லைன்னு உடைக்கிறது தான். அந்த மாதிரி நீங்கள் இப்போ என்ன பண்ணிடணும், ஃபுல் ஸ்டாப்புங்கிறது இனிமேல்ட்டு போதும், இதை என்னவோ இதை ஒழுங்காக பார்த்தா போதும்னு சொல்லி முடிச்சு. உங்களுக்கு தாட் அண்ட் திங்கிங்னு ஒரு புத்தகம் கொடுத்துருப்பாங்க, தயவு செஞ்சு அதை மட்டும் நல்லா படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. எத்தனாயிரம் தரவும் இல்லை, எப்பப்போல்லாம் நேரம் கிடைக்குது அதை மட்டும் படிங்க. அவர் ஒன்றொன்னு சொல்கிறத காதில் உள்வாங்கும்போது உங்களுக்கு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். வந்தது கூட இன்றைக்கி ஒரு மாதிரி ஆயிருக்கா இல்லையா, இன்றைக்கி தூங்கி எதிரிங்க காத்தால் இன்னும் நல்ல வெளிச்சமாக இருக்கும். பல்பெல்லாம் பல பல்புகள் பலகாலம் இருண்டு போனதெல்லாம் ஓப்பன் ஆகி எரியும். சரியா, ரொம்ப நன்றி. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 9/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் அளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.